ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல மஞ்சள் நிற ஜெர்சியோட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது களமிறங்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இதனால ரசிகர்கள் மத்தியில அதிக ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்சே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் விளையாடுறாங்க. இவங்க மும்பை வேன்கடை மைதானத்துல விளையாடுறாங்க. ஏப்ரல் 10 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல விளையாடுறாங்க. கடந்த 2 ஐபிஎல் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது விளையாடல. அதனால சென்னை சேப்பாக்கம் மைதானத்துக்கு அதிக ரசிகர்கள் வருவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடுற போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை நடந்துட்டு இருக்கு. டிக்கெட் வாங்குறவங்க எல்லாம் காலை 9:30 to 12 வரைக்கும் வாங்கலாம். அதுக்கப்புறம் 2 to 6 வரைக்கும் வாங்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா டிக்கெட்டோட ரேட்டை பார்த்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா குறைந்தபட்ச கட்டணமே 1300 அதிகபட்ச கட்டணமா 6500 வரைக்கும் டிக்கெட்டோட விலை இருக்கு. அது மட்டும் இல்லாம டிக்கெட் புக் பண்றதுக்கு சில வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. www.chennaisuperkings.com www.bookbyshop.com இந்த வெப்சைட் மூலமாகவும் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். கடந்த வருஷங்களை விட இந்த வாட்டி டிக்கெட் விலை ரொம்ப அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களை விட சென்னையில் வந்து டிக்கெட் விலை ரொம்ப அதிகமாக இருக்கு. இதனால ரசிகர்கள்லாம் வந்து ரொம்பவே கடுப்பாயிருக்காங்க. அதனால டிக்கெட் விலையை கொஞ்சம் கம்மி பண்ணால் ரசிகர்கள் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.